மூப்பனாருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் சார் சார் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சி சார். தமிழ்நாடு அரசியல் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நோக்கி எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது பாமக இவங்க சைலண்டா அவங்க ஒரு தனியா இஷ்யூஸ் எடுத்து அவங்க ட்ராக்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க எந்த சைட் போவாங்கன்றது இன்னும் அறிவிக்காம சஸ்பென்ஸாக வச்சு அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. சில இஷ்யூஸை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அன்புமணி அரக்கோணம்ல சமீபத்தில் பேசும்போது எல்லா கிராமங்களிலும் பாமக கட்சி வளர வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த அக்ரெசிவ் போறாரு. ப்ளஸ் சில கலைக்க தகவல்கள் சில இதுன்னா அவங்க வந்து 10+ சீட்ஸ் இனி அலையன்ஸ் கேட்குற மாதிரி ஒரு தகவல்களும் வருது. எப்படி பார்க்குறீங்க பாமகவோட பாலிடிக்ஸை? முதல்ல டாக்டரையாவோட சாதனையை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு தமிழக அளவில் அவங்க மூணாவது பெரிய கட்சியில் வட தமிழகத்துக்குள்ள மூணாவது பெரிய கட்சிங்கிற லெவலில் பல காலங்கள்லையும் இருந்திருக்கிறாங்க. அந்த லெவலில் உள்ள ஒரு கட்சி 89ல தொடங்கி இன்னைக்கு வர சஸ்டெயின் ஆகிறது வந்து பெரிய சாதனை. ஏன்னா மூப்பனார் வந்து தமாகா தாக்கு பிடிக்கல. அண்ணன் வைகோ வந்து 6% போனவர் இன்னைக்கு என்ன இதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் 10 போனவர் இன்னைக்கு 20-1 கூட, அதில் 21 கூட இல்லை. இவங்க ஆல்மோஸ்ட் அந்த தங்களுடைய வாக்கு பலத்தை குறிப்பாக 2016 அன்புமணியை முன்னிறுத்தி 5% எடுத்தாங்கன்னா அந்த 6-5 அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து 3.8 டேட்டானாலும் கூட அந்த 1 இடஒதுக்கீடு 10.5 தான் 3 அந்த 23 சீட்டை ஒத்துக்கிட்டு 3.8% வாக்கு வந்திருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனை வந்து அவங்க வேறுபடுத்தி வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற நோக்கம் என்னன்னா 19 மக்களவைத் தேர்தலில் வந்து சீட் கன்வெர்ட் ஆகலை. சீட் கன்வெர்ட் ஆகாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாச்சு. எடப்பாடி பழனிசாமியால் கொங்கு வேளாளர் ஓட்டுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா இவங்கள்லாம் கொங்கு வேளாளர் வாக்குகளை பாமகவுக்கு எதிராக கொண்டு போய் 2014 வந்து சீட்டு ஜெயித்துட்டு 14 எடுத்த வெற்றியும் கிடைக்கல, 14 எடுத்த ஓட்டும் குறைஞ்சி போச்சு. எப்படி பிஜேபி கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் 14 எடுத்த விட 19 ஓட்டு குறைஞ்சதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய ரீதியாக ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அது தன்னையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற லெவலில் அண்ணாமலை பாஜக ஒரு ஸ்ரூடாக போலீஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியால் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு, அவர் பாட்டுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்னா என்னத்தையும் சொல்லிட்டு போட்டுன்னு அந்த அலையன்ஸை வந்து நுணுக்கமாக அரசியல் பண்ணி தட்டி விட்டுட்டாங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து அலையன்ஸ் என்ன தட்டி விடலை, ஆனால் அலையன்ஸில் பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவில் தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த பிரயோஜனம் இல்லை எடப்பாடி பழனிசாமியால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த முடிவை வந்து நானாக சொல்லலை, நான் இட்டுக்கட்டி சொல்லலை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் நாங்கள் 30 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வச்சோம், அவங்களால எங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்தை சொன்னார். என்னை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஒரு வெள்ளாள கவுண்டர் முதலமைச்சருங்கிறது வந்து 4 சீட்டு அந்த மண்டலத்துக்குள்ளே சேலம் தருமபுரிக்குள்ள பாமகவுக்கு கிடைச்சிருந்தது உண்மை. அந்த எம்எல்ஏக்கள்லாம் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸை விட எடப்பாடி பழனிசாமி காலில் உள்ளதுக்கு தயாராக இருக்காங்க. பாமக ஜெயிச்ச எம்எல்ஏ ஒரு சில எம்எல்ஏக்கள் எல்லாரும் இல்லை, மணியண்ணெல்லாம் இல்லை, அவர்லாம் ஒரு சில எம்எல்ஏ ஒருத்தர் காலில் விழும்போது அதை டாக்டர் ஐயாவை வந்து அந்த யார் யார் காலில் விழுறாண்டு வேதனையோட நம்ம விசனத்தோட பேசினார் அந்த செயற்குழு. நம்ம ஓப்பனாக அதில் போடும்போது நம்மளே அதை கேட்டோமே. இப்போ அதில் ஒரு சிலர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அதில் ஒரு சிலர் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட 26 அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி களமாடணுங்கிறது காலி ஆயிரும்ல. எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர், 62 எம்எல்ஏக்களோட இருக்கக்கூடியவர், நம்ம கட்சி எம்எல்ஏக்களே 1-2 அவர் காலில் போய் விழுறாங்க. அப்போ அவரு கூட கூட்டணி வச்சா நம்ம எப்படி அதுக்கப்புறம் நம்ம தனித்தன்மையோட நிற்க முடியுங்கிறது டாக்டர் ஐயா அவர்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அரக்கோணம் கூட்டத்தில் வந்து தெள்ள தெளிவாக அரக்கோணத்தில் நாம ஜெயிக்கணும், எல்லா ஜாதி எல்லா ஊர்களையும்னா எல்லா ஜாதி ஊர்களையும் தான் சொல்றாரு, மன்னியர் ஊரையும் தாண்டி எல்லா சமூக மக்கள் வாழக்கூடிய ஊர்கள்லையும் பாமக கூடியிருக்குன்னு சொன்னா அவரு அரக்கோணத்தை கைப்பற்றுன்னு அவர் சொன்னாருன்னா 24 தனிச்சு போட்டியக்கூடிய 3 அவங்க வராங்க. அதற்கு அவங்க எடுத்திருக்க இஷ்யூ தான் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு அந்த இஷ்யூவை எடுக்கிறாப்புல, இது டாக்டர் ராமதாஸுக்கு இஷ்யூ தான். அந்த இஷ்யூவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் அந்த இஷ்யூவை எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அதுவும் இவங்களுக்கு ஒரு நிர்பந்தமாகுது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதுவும் ஒரு நிர்பந்தமாகுது. இப்போ தமிழக முதல்வருக்கே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு நிர்பந்தமாகுது. அவர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, பிளஸ் பிரதமரே வந்து
ஏற்கனவே யூபி அரசில் எடுத்த அந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே, ஜாதியும் இருக்காதுல, அதை வெளியிடணுமா வேண்டாமா, அதில் உள்ள முரண்பாடுகள் என்ன, அதை எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கிறதுக்கு ஒரு இதை வந்து ஒரு கமிட்டியை போட்டிருக்காரு. அந்த கம்யூனிட்டி அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் இதுவே ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லலை, அதையும் நம்ம மறுத்து பேச முடியாது. எனிவே, இப்போவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள டெல்லி ரூபத்திலேயோ தமிழ்நாடு ரூபத்திலேயோ இல்லாத ஒரு தன்மையில் டாக்டர் ராமதாஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிறாருன்னா அது வந்து எடப்பாடி தொகுதி சென்றிக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகே, எடப்பாடி தொகுதியில் வந்து வன்னியர்கள் வந்து மிக பெருமையாக இருக்கிறாங்க. அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமூகம் ரொம்ப குறைவு. அந்த இடத்துல ஒரு வன்னியர் எழுச்சி வந்து 1996 ஐ கணேசன் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றாரு. எடப்பாடி பழனிசாமி ரெட்டை இலையிலேயே வந்து 3வது போயிட்டாரு. ஓகே, அப்போ 96 வன்னியர் எழுச்சியில் ரெட்டை இலையை வன்னியர்கள் புறக்கணித்து எடப்பாடி பழனிசாமி வந்து 3வது இடத்துக்கு அங்கே போயிட்டார். மீண்டும் அப்படி ஒரு இது வந்து மக்கள் மத்தியில் வரணுங்கிறதுக்காக தான் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பெல்ட்டில் வன்னியர்கள் பெரிய அளவு இருக்கதும் அவங்க அரசியல் ரீதியாக மற்ற சிறிய எண்ணிக்கை உள்ளவங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறதும் ஒரு இஷ்யூவாட்டு ஆகட்டும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்க மாதிரி தெரியுது. குறிப்பாக இன் ஷார்ட், எடப்பாடி தொகுதியோட இதுதான் நான் கூர்ந்து பார்க்குறேன். காரணம், 96 3வது போன எடப்பாடி பழனிசாமி 2021 10.5% நியர்லி 1 lakh ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அப்போ ஜெயலலிதா கூட உயிரோடு இல்லை, இவர் தலைமை தான். அதில் வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் இவருக்கு வாக்களித்து இவரை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து வன்னியர்களோட அடர்த்தியான எண்ணிக்கை வந்து தெரிஞ்சிடும். அது வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துரும். அது எடப்பாடி போன்ற தொகுதிகளில் எல்லாம் வன்னியர்கள் மத்தியில் வந்து நாம் இவ்வளவு இருந்து நாம் ஏமாற்றப்படுறோமா, வஞ்சிக்கப்படுறோமா, சமூக நீதி சூறையாடப்படுதா, நம்ம ஆட்களே பெரியாருக்கு பாரதத்தனா ஒன்று கேபி முனிசாமி போன்றவர்களே சொல்லிக்கிட்டு சமூக நீதி சூறையாடலுக்கு எதிரான ஜாதிவாரி கணக்கெடுப்பை கட்டையை போடுறாங்களா? ஏன்னா குலசேகரம் கமிட்டியை போட்டார் எடப்பாடி பழனிசாமி, அவரே டீசெண்டாக அது இல்லாமல் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி காலி பண்ணிட்டாரு. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுக்கு வந்து பெரியாருக்கு பாரதத்தனா கேட்கக்கூடிய அதிமுக வந்து முழுக்க வந்து எதிராக இருக்கிறாங்க. அதில் ரெட்டை நாடகம், ரெட்டை வேடம் போடுறாங்க, நைசிட்டியோடு அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ராமதாஸுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பாமக வந்து அதிமுகவுக்கு செக் வைக்கிறதுக்கு, குறிப்பாக சேலம் பெல்ட்டில் செக் வைக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அரக்கோணத்தில் அன்புமணியோட பேச்செல்லாம் பார்க்கும்போது அவங்க தனிச்சு போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பாமகவுக்கும் ஒரு செக்காக நாம் தமிழர் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாப்புல, அது ஸ்டாலினுக்கும் ஒரு அழுத்தம் தான். ஸ்டாலின் அந்த அழுத்தத்தை வந்து நாம் தமிழர் மட்டும் சொல்லும்போது அதை பெருசாக எடுக்கலை. பாமக வந்து மத்திய அரசில் அங்கம் வச்ச ஒரு கட்சி, பரம்பரை அங்கம் வச்ச ஒரு கட்சி, வட தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி, 1931 சென்சஸ் படி 17% இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால ஸ்டாலின் இப்போ அது வந்து டெல்லி தான் அதை செய்யணும், ஒரு கமிட்டி போட்டிருக்கு ஏற்கனவே உள்ளதுக்கு, அந்த கமிட்டி கிளியர் பண்ணால் அதுவே வந்துடுங்கிற அளவுக்கு ஸ்டாலின் தன்னுடைய காய்களை நிறுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் பிளஸ் ராமதாஸால் ஒரு பெரிய இஷ்யூவாட்டு இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது. இந்த இஷ்யூக்குள்ள பாமக நின்று அதனோட ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. பலமுறை தன்னோட வாக்கு வங்கியை நிரூபித்தவர் டாக்டர் ராமதாஸ், இந்த முறையும் அவர் வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கு வந்து நுணுக்கமான சிச்சுவேஷனுக்கு ஏற்ப ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்ற இஷ்யூ எடுத்து அன்புமணியை முன்னிறுத்தி தன் அரசியல் நகர்வுகளை செய்கிறாரு. 26 அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறதையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாமக கூட்டணி போகணும்னா வட தமிழகத்தில் 10-12 சீட்டு இருந்தால் தான் போவாங்க, ரெட்டை இலக்கத்தில் தான் அவங்க போவாங்க. அதுக்கும் ஒரு சான்சஸ் வரலாம். நான் வந்து தனிச்சு போவாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தனால நம்புகிறேன், என்றாலும் பெரிய ஆஃபர் வரும்போது அதுக்கு போகலாம். அல்லது பாஜகவே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்து ஏதோ ஒரு முடிவு கொண்டு வந்து பாமகவுக்கும் கணிசமான சீட்டுகளை கொடுத்து ஒரு கூட்டணி வாய்ப்பு போகலாம். சிம்பிள், பாமக தொடர் தோழியில் இருக்கிறாங்க, உண்மை பெரிய சக்தி தொடர் தோழியில் இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தொடர் தொழிலில் இருக்கவங்க வந்து மீண்டும் கூட்டணி போய் தோத்து போனால் 26 பொலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்து ரொம்ப சீனப்பட்டு போகும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ தனிச்சு நின்று அல்லது அதிக சீட்டில் நின்று அது 10 மேலே நின்னாலே தனிச்சு நிற்கிற மாதிரி தான் பாமக, அப்படி நின்று சாதிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு தக்கன அன்புமணியும் தன் உழைப்பை நம்புறாரு. ஜாதிவாரி கணக்கெடுக்குங்கிற அந்த ஒரு
ஒரு ஆயுதத்தை எடுத்து அவங்க விளையாடுறாங்க. ஓகே, இதில் வந்து ரெண்டு கேள்வி. இப்போ இந்த 10.5% இஷ்யூ வந்து இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கு. இந்த வாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 10.5% இஷ்யூ ரிலேட்டடாக சில பேரோட மீட்டிங் போட்டிருக்காரு. ஸோ அப்படி கவர்மெண்ட் அபிஷியல் நியூஸ் ஒன்று வந்துச்சு, அபிஷியல் இது வந்ததா அபிஷியலில் இப்போ செய்தி ஊடகங்கள்ல 10% ரிலேட்டடாக அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அப்படின்னு சில அதிகாரிகளோட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு சொன்னாங்க. ஸோ அந்த 10.5% ஒரு கேசிய செய்தி வந்து அப்படிதானே? இல்லை, கேசியஸ் அப்போ நீங்கள் அந்த ஊடகங்கள் அபிஷியலாக ஊடகத்தை குறை சொல்லலை, ஊடகங்களில் வரக்கூடிய அபிஷியல் செய்தி வேற, கேசிய செய்தி வேற. இது கேசிய செய்தின்னு சொல்கிறேன். ஊடகங்கள்லாம் இன்னைக்கு கேசிய செய்தி போட்டால் தான் சர்வே பண்ண முடியும். வெப்பெல்லாம் வந்து இஷ்டம் போல் அடித்து பொடிச்சிட்டு இருக்கும்போது வந்து கேசிய செய்தி இல்லாமல் யாரும் சர்வே பண்ண முடியாது. ஆர்டர் ஆஃப் த டே இது தான், கோஷிப்பும் வதந்திகளும் தான் ஆர்டர் ஆஃப் த டேன்னு சொல்லும்போது வந்து அது கேசிய செய்தின்னு சொல்கிறால தப்பு இல்லை. கேசியமான செய்தின்னே நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். ஏன்னா அபிஷியல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரலைன்னாலும் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து 10% எதிரானவங்கன்ற எதிரானவர்னு தவறான ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது. கிடையாது, நான் அப்படி கிடையாது. இல்லை, அது கிடையாது. நீங்கள் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன இஷ்யூ முன்னுக்குறீங்க எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் சில பேர் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அது அந்த மீட்டிங்கே நடக்கலைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து மேலும் உங்கள் மேலே தான் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமாக வரும். இல்லை, நம்ம நாணயமாக நேர்மையாக ட்ரூ டு அவர் கான்சியஸ். சரி ஓகே, சரி ஓகே. இல்லை, அது மீட்டிங் நடந்தது நடக்கல ஒரு பக்கம் வைக்கலாம். இல்லை, நானே பேசினேன். நானே 10.5 அந்த கூட்டம் நடந்ததாட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சகோதரர் விஜயன் கிட்ட நானே பேசினேன். அதுக்கே வந்து பெரிய பின்னுடையெல்லாம் வந்திருக்குது. என் நம்பரை போட்டு கண்ணியமான முறையில் கவனிங்கன்னு இருக்காங்க. ஒருத்தர் தாம்பா கவனிச்சிருக்கிறாரு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது, டல்லாக இருக்குது. நானும் நம்பரை சொல்லிடுறேன், 9176372367. இன்னும் நல்லா கவனிங்கப்பா. ஏன்பா இவ்வளவுக்குள்ள டல் அடிச்சு பக்கி போய் கிடக்குறீங்க? வாங்க, நான் நியாயமாக தான் பேசுனேன், உண்மையை பேசுனேங்கிறத உங்களுக்கு விளக்கம் தயாராக இருக்கிறேன். பட் என்னோட கேள்வி வந்து என்னன்னா, 10.5% விஷயத்துல இஷ்யூ ரிலேட்டட் 10.5% விஷயத்துல திமுகவின் நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு கவர்மெண்ட் வந்ததுமே அதை கவர்மெண்ட் அதை எடப்பாடி கவர்மெண்ட் என்டார்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க. கோர்ட்டு தான் அதை அடிச்சிட்டு, அவ்வளவுதான். திமுக நிலைப்பாடு ப்ரோ ஒன்யர் தான். இல்லை, 10% அதுமே கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்களா, இல்லாட்டி கொடுக்க இப்போதைக்கு வேணான்னு தள்ளி போடுவாங்களா? இப்போ கவர்மெண்ட் அதை கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த கெயினும் இல்லை. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி இப்போ அதை எடுக்கிறாரா? இல்லை. அதை பற்றி பேசுகிறாரா? பேசலை. அவன் எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சி பேசாத போது ஒரு இன்னைக்கு வந்து மராத்தா அஜிடேஷன், எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் அந்த பாட்டில் வந்து மராத்தா லீடர், அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கலை, மராத்தா மட்டும்தான் இது பண்ணுறார். அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கே வந்துட்டாங்க. முன்னாடி டாக்டரையா இருக்கும் போது எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க வந்த மாதிரி தான். இன்னைக்கு 10.5% முன்னிலைப்படுத்தக்கூடிய வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு அரசியல் அமைப்பை வச்சிருக்குது. அப்போ ஸ்டாலின் ஈசியன் பொலிட்டிக்ஸ், எடப்பாடி பழனிசாமி ஈசியன் பொலிட்டிக்ஸ், சீமான் ஈசியன் பொலிட்டிக்ஸ், எல்லாருக்கும் வன்னியர் ஓட்டு வேணும். அதே வேளையில் அந்த ஒன் இயர் ஓட்டுங்கிறது வந்து ராமதாஸ் மட்டுமே ஸ்கோர் பண்ணிட்டு போய் நாம நஷ்டப்படக்கூடிய ஒரு இதை யாரும் பண்ண மாட்டாங்க. இதைத்தான் பெருந்தலைவர் காமராஜ் வந்து 19 சீட் எடுத்த படையாட்சியையும் 6 சீட் எடுத்த நாயக்கரையும் கட்சிக்குள்ள சேர்த்து அவங்க ஐடென்டிட்டி காங்கிரஸ் ஐடென்டிட்டி ஆகி தேசிய ஐடென்டிட்டி ஆகி தந்தை பெரியாரே ஜாதியை ஒழிச்சிட்டார். காமராஜர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செய்யாத சாதாரண காமராஜ் வந்து ஜாதியை ஒழிச்சிட்டாரு. ஆழ்வார் நாயன்மார்கள் செய்யாத சாதனையை காமராஜ் செய்துட்டாருன்னு பாராட்டினார். அது ஒரு ராஜேந்திர நடவடிக்கை, ஒரு 2 அமைச்சர் பதவி, ஒரு அரசு பதவியில் அது முடிஞ்சு போச்சு. பேரஞ்சர் அண்ணா பிறந்தகையே அதை சொன்னார். வன்னியர்கள் பஞ்சை பராரியா திருவள்ளு நிற்கும் போது நாயக்கரும் படையாட்சியும் சிவப்பு உலக வச்சு அரசு சின்னம் பறித்த காரில் ராஜபவனி வர்றாருன்னு பேரஞ்சர் அண்ணா பிறந்தகை வன்னியர்கள் ஏமாற்றத்தை இலவு காத்த கிளியாட்டு வன்னியர் சமூகம் இருக்கு இவங்க பதவியை வாங்கிட்டு போயிட்டாருங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த நிகழ்வு என்னன்னா, ரெண்டோருக்கு அடையாளத்தையும் காமராஜ் காலி பண்ணிட்டார். காமராஜ் அதை அசால்ட்டாக பண்ணாரு, ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டார். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் 89ஆம் ஆண்டு 20% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மூப்பனார் வந்து அலெக்சாண்டரை வச்சு வெங்கடகிருஷ்ண கமிஷன் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு போட்டிருந்தார். ஆனால் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அம்பாசங்கர் கமிஷனை வச்சு அதை கொடுக்குறார். அம்பாசங்கர் கமிஷன் வந்து குமரி ஆனந்தம் அதை எதிர்த்தார். நெடுமாறம் எதிர்த்தார். குமரியான நாடார் நெடுமாறம் பாண்டிய வேளாளர், குலச்செல்லையா முத்திரையர் எதிர்த்தார், சவுந்தரா கைலாசம் கொங்கு வேளாளர் எதிர்த்தார். இப்படி அதில் யாதவர்
ராஜாமால் தேவதாசா யாருன்னு தெரியல, ஒரு யாதவர் ஒருத்தர் இருந்தார், அந்த அம்மையார் எதிர்த்தாங்க. அடுத்து இதில் எல்லா ஆண்டித்தேவர் பிரமலைக்கல்லர் முக்குலத்தோர் சார்பாக அவர் எதிர்த்தார். யாருமே அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையை வந்து ஏற்றுக்கல. கோவி செழியன் என்ன சொன்னார்னா, அம்பாசங்கர் வந்து வன்னியர், கொங்கு வேளாளர்களுக்கு எதிரானவர், அதனால நாடார வன்னியர் வந்து நாடார லிப் பண்ணி பேசினார். வன்னியர் அம்பாசங்கர் நாடார லிப் பண்ணி கொங்கு வேளாளரை விட நாடார்கள் அதிகம்னு அவர் பொய் கணக்கு சொன்னாருன்னு கோவை செழியன் தமிழ் தேசிய அரசியல்ல கொங்கு வேளாளர்கள் எழுச்சிக்கு ஒரு பிதாமகனாக, கொங்கு வேளாளர் இந்த அளவுக்கு இன்னைக்கு வர்றதுக்கு ஒரு அடித்தளம் இட்ட ஒரு தலைவராக எம்ஜிஆரே மோதன கோவை செழியன் வந்து அன்னைக்கு ஜாதிய ரீதியாக அம்பாசங்கர் மீது குற்றம் சாட்டினார். அப்போ அந்த அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் அங்கே இங்கே எல்லாமே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, அதை நாடார்களை ஏற்றுக்கல, அம்பாசங்கர் கமிஷனை முக்குலத்தோர் ஏற்றுக்கல, கொங்கு வேளாளர் ஏற்றுக்கல, முத்தரையர்களை ஏற்றுக்கல, யாதவர்களை ஏற்றுக்கல, இந்த நிலைமை இருக்குது. அப்போ நம்ம வந்து நாடாருக்காகவும் முக்குலத்தோருக்காகவும் யாதவர்களுக்காகவும் பேசிட்டா உடனே வன்னியருக்கு எதிரணி ஆயிருமா? இல்லை. நாம என்ன சொல்றோம்னா, 1931 சென்சஸ் வந்து வன்னியர் 17% சொல்லுது. அப்போ அம்பாசங்கர் கமிஷனை குப்பை கூடையில் தூக்கி போடுங்க. அதுக்கு அந்த உறுப்பினர்களே அதை எதிர்த்துட்டாங்க. மருது பாண்டியர் முக்குலத்தோர் சமூகம் அவர் எதிர்க்கிறாரு, சீர்மரபினர் சங்கங்கள் அதுக்கு எதிர்க்கிறாங்க, முத்தரையர்கள் அதில் எதிர்க்கிறாங்க. ஸோ வலையர் பன்னார் நாபிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் இவங்களும் வந்து அம்பாசங்கர் கமிஷனை ஏத்துக்கல. அப்போ யாருமே ஏத்துக்காத ஒரு கமிஷனை தொடர்ந்து ஏத்துக்கிறதால எந்த வகையில் நியாயங்கிறதான் கேள்வி. கோர்ட்டும் அதை ஏத்துக்குமாங்கிறதும் கேள்வியில் இருக்கு. கோர்ட் அதை அடிச்சுட்டாங்க. அப்போ இதற்கு தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் நியாயமான தீர்வாக இருக்கும். அப்படி நடத்தும் போது 1931 சென்சஸ் படி 17% இருந்தாங்கன்னா வன்னியருக்கு 5.5 மேலே கொடுக்கறதே தப்பு இல்லை. இப்போ அது தெரியாமல் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து கலசம் எழுதின சமூக நீதி மலர்னு கலசம்னு ஆணைமுத்த வன்னியர் தான் அவருக்கு ஆதரவாளர், இவர் விஸ்வகர்மா, இவர் எழுதின அந்த புக்கில் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று போட்டு வன்னியர்களை 8.5% தான் கொடுத்துருக்காங்க. நான் கலெக்டர் ரிப்போர்ட்ஸை நான் என்டார்ஸ் பண்ணி ஒன்று பேச வர விரும்பல. 31 சென்சஸே 17 இருக்குது, அதுக்கு பாதி தான் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மற்ற ஜாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரவும் ஒரு நியாயமாக அரசு நடக்குங்கிறது காட்டுறதுக்கும் எடுத்தேன் கவுழ்த்தன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுத்து எவ்வளோ நடக்குதோ இருக்குதோ அதை கொடுக்கணும். இதைத்தான் உசிலம்பட்டியில் பிரமலை கல்லர்கிட்ட பேசும்போதும் நாம் தமிழர் சீமான் வந்து எதிராக பேசும்போது எதிராக பேசாதீங்க, ஜாஸ்தி இருந்தால் எங்கள் ஐயா ஐயாவுக்கு அது சேரும், குறைவாக இருந்தால் எங்கள் ஐயா வந்து அதை கேட்க மாட்டாருன்னு ஒரு நியாயமான கருத்தை சொன்னார். நாம வந்து இதில் நியாயமான கருத்தை சொல்கிறோம். இதை வந்து வன்னியருக்கு எதிரின்னு சொல்கிறது அடி முட்டாள்தனம். இல்லை இல்லை, பட் சின்ன வன்னியருக்கு எதிரின்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தவறான பார்வை தான். பட்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் இப்போ வந்து சில காஸ்டெல்லாம் அவங்க பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் அம்பாசங்கர் கமிஷன் படி அவங்க பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் பட் ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்களே அவங்க எம்எல்ஏஸு சிபிஎஸ் எம்எல் வந்துருக்கலாம். இப்போ அந்த காசு சமூகங்கள் தென் மாவட்டங்கள் அந்த சமூகங்கள் வந்து இதை எதிராக நிற்கும்ன்ற பட்சத்தில் ஓட் வாக்கு வங்கிச்சிருக்க திமுகவும் அண்ணா திமுகவும் எந்த அளவுக்கு அதை புசி பண்ணுவாங்க? அதாவது தேஜஸ்வி யாதவுக்கு போர் பொலிட்டிக்ஸுக்கு தான் நிதிஷ்குமார் பண்ணார். ராமதாஸுக்கு போர் பொலிட்டிக்ஸு எடுபடாமல் தட்டி கழிச்சுட்டாங்க. ராமதாஸ் அதில் நியாயமாக தான் இருந்தார். ஓகே, 20% தான் கேட்டார். அது 20% வன்னியருக்கு தான் தனி ஒதுக்கீடு கேட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் அம்பாசங்கர் கமிஷன் கணக்குப்படி கொடுத்ததே அவருக்கு லாபம் தான். இன்னைக்கு வந்து டி குரூப்லலாம் ரொம்ப கணிசமாக வன்னியர்கள் வர்றதாட்டும் தகவல்கள் இருக்குது. ஓகே, 10.5 மேலே 12% டோட்டலாக அந்த 20க்குள்ளே 12% வர்றதாட்டும் தகவல் இருக்குது. நான் அது வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்ட மீனவர்கள் அமைப்பிலருந்து தான் சொல்கிறாங்க. பட் இந்த ஆர்டிஐ தகவல் உண்மை. ஆனால் வன்னியர் பாப்புலேஷன் 17 இருந்தேன்னா இதோடையும் கூட ஜாஸ்தி கொடுக்கலாமே, அதில் தப்பு இல்லையே. அப்போ நம்ம வந்து தேவை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதா நம்ம திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறோம். இது ஒரு ஜாதிக்கு எதிரானு சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் வீட்டு ஒன் கேர் அப்படி தட்டி விட்டுட்டு போவோம். நாம நியாயத்தை மனச்சாட்சி பிடி சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் எல்லாத்துக்குமே உங்கள் கருத்தை நாங்கள் என்டால்ஸ் பண்ணதுன்னா எங்களுக்கு தனி கருத்து இல்லையா? வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் ஆண்டி பண்டாரம் இந்த சமூகங்கள்லாம் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்க, அதனால் அவங்களெல்லாம் ஏமாத்திடலான்னு சுனில் கனகூல் ஒரு அட்வைஸுக்கு ஒரு பெரிய ஃபீஸை வாங்கிக்கிட்டு எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணுவார். அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு இந்த சமூகங்களோட சமூக நீதியை புளி தோண்டி பதிப்பார். அது கேட்க நாதி இல்லை நினச்சிட்டிங்களா? நாங்கள் எஸ்டாட்ரியாக இருந்து வந்தவங்க, நாங்கள் வந்த பின்பலம் என்ன, எங்கள் தரம் என்ன, எதுவும் நியாயத்தை யாருனாலும் யார் முன்னாடியும் நியாயத்தை கை சுண்டி கேட்போம். எங்களை பற்றி டாக்டர் ராமதாஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு பதிவு போடணும். சரி சார், இப்போ அடுத்த கட்டத்தில் பாமக அரசியலும் இந்த
ஜாதி வர கணக்கெடுப்பு இஷ்யூ எப்படி முன்னெடுக்கிறாங்கன்ற பார்க்கணும் சார். இவ்வளோ தூரம் நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் இந்த இதில் உறுதியாக இருப்பார், பன்னீருக்கு உறுதியான தலைவர். ஓகே சார், இவ்வளோ தூரம் என்ன எங்கள் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி சார்.